Hi viewers, Assalamu alaikum. India has been in Singapore, Nasigoreng rice, then I'm going to say that. I'm going to say spicy, I'm going to play a little bit of a chapter. I'm going to say that. Chicken and chicken, I'm going to say that. 500 gram chicken, 500 gram chicken. Then I know gram rice, then I'm going to say that. Then I'm going to say that. Then I'm going to say that. Then I'm going to ஒரு இதால ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இல்ல சோயா சாஸ் வந்து ஒரு மேசிக்கரண்டி இதால ஒன்று சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கோம். இதை நான் 10 to 15 நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 5 pan வச்சிருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ அது சூடாகிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் தேவையான அளவு சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் நான் இதில் சேர்க்குறேன். நெருப்பை வந்து ஒரு நல்லாவே ஒரு மீடியமோட குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன சூடாகிட்டு இருக்குது. இப்போ இதில் நான் சிக்கனை சேர்க்குறேன். ஃப்ரீயாகவும் கிடைக்கு ரெண்டு பக்கமாக நல்லா கட்டி ஃப்ரை பண்ணிட்டு வச்சோம். இப்போ நான் ஃப்ரை பண்ண சிக்கனை கொஞ்சம் அடுத்து வைக்கிறேன். குஸ்தியாக ஃப்ரை பண்ணணும்னா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். வெயிலே ஓயில் நெருப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வைக்கிறேன். ஒரு 10 teaspoon அளவுக்கு நேரம் சோயா சாஸ் வந்து அடிக்கிறேன். அதெல்லாம் 3 மீசை கரண்டி அளவு சோயா சாஸ் அடிக்கிறேன். சோல்ஸ் சேர்க்குறேன். சுகர் வந்து இதனால் 10 teaspoon அளவு சேர்க்குறேன். சிலி பேஸ்ட் வந்து 1 மீசை கரண்டி ஃபுல்லாக அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ப்ரௌன் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நான் கேரட் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த நாங்கள் அன்றாடம் தாய்க்கிற மரக்கறிகள் தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தாய்ச்சிக்கொள்ளுங்க. லைட்டாக வதங்கி வரக்கணும். நேரத்தில் வெங்காயம் இந்த பெரிய கொச்சிக்காய் வந்து மிச்சம் உரைப்பு இல்லை. இது வந்து இந்த கொஞ்சம் உரைப்பு இல்லாத கொச்சிக்காய் அந்த ரெண்டு இனம் மிதிக்குது. உரைப்பானது மிதிக்கும் இது உரப்பு இல்லாத அதனால் நான் இதிலேயே வந்து நீக்காமல் அப்படியே எடுத்துட்டேன். கட் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்பைஸ் சேர்த்துக்கிறதுனாலே அதனால் இதை நான் சேர்த்துருக்கிறேன். அப்படியே லீக்ஸ் வந்து இதை பவுலால் வந்து நான் சேர்த்துக்கிட்டோம். 250 ரூபா இருக்கும். இப்போ இதில் நான் ஃப்ரெண்டுக்கு சேர்க்குறேன். சோல்ஸ் சேர்ப்போம். உங்களுக்கு விரும்பினா ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 teaspoon அளவு சேர்க்குறேன். எக் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் எக் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணது பிறகு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சில்லி பேஸ்ட் அந்த கலவையை வந்து நான் இதில் சேர்க்குறேன். எல்லாமே நான் ஹோம் மேட்டாக செய்திருக்கேன். அந்த சில்லி பேஸ்ட் சோஸ் வெஜிடபிளை மிச்சம் வதங்க விடாமல் அந்த ஹாஃப் பாயிலே உப்பு டேஸ்ட்லாம் பார்த்தினாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் 1 teaspoon அளவுக்கு சுகர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த டைமில் ஃப்ரை பண்ண சிக்கன் இதில் சேர்க்குறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். 500 கிராம் பாஸ்மதி தான் நான் இதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பூ போல் 3/4 பதத்தில் நீங்கள் வடிகட்டி வச்சிங்கன்னா பூ போல் தரும். இந்த ரைஸ் உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்க்கலாம். இது வந்து பாஸ்மதி என்றும் இல்லை, சின்ன ரைஸ் கூட அந்த பிரியாணி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரைஸ் சேர்த்தனா கொஞ்சம் நிரப்ப கொஞ்சம் கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. மீதி ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த எல்லா பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு ஹால் கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லோரும் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே போடுங்க. ஃப்ரைடாங்க ஒரு 5 மினிட்ஸ் நெருப்பை வந்து கூட்டி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மசாலாப்பழம் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா கட்டி நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. மசாலா பண்ணிட்டு காரம் இப்போ தேவையான அளவு நான் இப்போ எக் ஒன்று ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேருங்க. 1 teaspoon அளவு சேருங்க.
So super tayara idli the nasi goreng rice the madri nalla spicy ah alaga vandirukku idhe pole oda kitchen ku oda visitors irukku neenga maggi seidhu kudunga indha video la sandhippom indha video pidichirundha like pannunga share pannunga subscribe pannunga indha video la sandhippom assalamu alaikum.